ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பிரித்தெழுதியை தான் பார்க்க போகிறோம். நாம் பிரிக்கக்கூடிய அந்த சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா புன்கண். புன்கண் அந்த சொல்ல தான் நாம் இன்றைக்கி இரண்டு பகுதிகளாக பிரிக்க போகிறோம். இந்த புன்கண் அந்த சொல்ல பிரிக்கும் பொழுது புன் அப்படிங்கிற முதல் இரண்டு எழுத்துக்கள் வந்து அந்த இரண்டு எழுத்துக்களோட மை அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து சேரும். புன்கண்ணில் மை அப்படிங்கிற ஒரு எழுத்து மறைந்திருக்கும். அப்போது புன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். மைங்கிறது நிலைமொழியில் ஈற்றெழுத்தாக வந்து சேரும் நண்பர்களே. புன்மை அப்படின்னு கிடைக்கும் நண்பர்களே. நிலைமொழி கூட்டல் கண்ங்கிறது எந்த விதமான மாற்றமுமே இல்லாமல் கண் அப்படிங்கிறது வறுமொழியாக மாறுபாடு இல்லாமல் கிடைக்கும் அந்த சொல். அப்போது புன்மை கூட்டல் கண்ணுன்னு கிடைக்கும் நண்பர்களே. புன்கண் அதை பிரித்தோன்னா புன்மை கூட்டல் கண் அப்படின்னு கிடைக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.